பிரசித்தி பெற்ற கொல்கத்தா ஹவுரா பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒளி ஒலி காட்சி அமைப்பினை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைத்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை கொல்கத்தா சென்றடைந்தார் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா நினைவரங்கம் உள்ளிட்ட நான்கு பாரம்பரிய கட்டடங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் முக்கிய ஐந்து அருங்காட்சியகங்கள் சர்வதேச தரத்தில் உயர்த்தப்படும் என்று கூறினார் உலகின் கலாச்சார சுற்றுலாவின் மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார் இந்திய கலாச்சார கழகத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கொல்கத்தா அருங்காட்சியகத்திலிருந்து இப்பணி தொடங்கும் என்றும் அவர் கூறினார் மேற்கு வங்கத்தின் பழமையான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நினைவு கூர்ந்தார் தொடர்ந்து கொல்கத்தா துறைமுக கழகத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் தொடர்பாக ரவீந்திர சேது எனப்படும் ஹவுரா பாலத்தில் அலங்கார கட்டிடக்கலை சார்ந்த விளக்கு அமைப்பினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் ஜக்தீப் தங்கர் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனை முன்னிட்டு ஹவுரா பாலம் நேற்று முதல் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜுவலித்துக் கொண்டிருக்கிறது நேதாஜி சுபாஷ் உலர் துறையில் கொச்சி கொல்கத்தா கப்பல் பழுதுபார்ப்பு பிரிவில் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் வசதியை பிரதமர் தொடங்கி வைத்தார் ஹால்டியா துறை வளாகத்தில் மூன்றாம் எண் கப்பல் நிற்கும் இடத்தின் எந்திரமயமாக்கல் பணியையும் ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் பிரதமர் அலுவலக டுவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது கொல்கத்தா துறைமுக பொறுப்புக் கழகத்தின் முழுமையான பெட்டிகள் கையாளும் வசதியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தா துறை அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட ரயில்வே அடிப்படை வசதிகளை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் கொல்கத்தா துறைமுக பொறுப்புக் கழகம் மேற்கொண்டுள்ள பழங்குடியின மாணவியருக்கான திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ராமகிருஷ்ணா மிஷனில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் கொல்கத்தாவின் மிலேனியம் பூங்காவில் ஒளி ஒளி காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் புதுகைச் செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்